ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகா ராம்குமார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸோ மார்னிங் வந்து டிஃபன் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு குட்டி விளாக் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட குக்கிங் தான். ஸோ அம்மா வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ அப்படியே வந்து நானும் அம்மாவும் டிவி பார்த்துக்கிட்டே வந்து வெங்காயம், வெள்ளை பூடி, இஞ்சி அதெல்லாமே நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டு செடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து முள்ளங்கி வந்து பறித்தோம். மாடி தோட்டத்தில் வந்து ஊருக்கு ஒரு 10-15 செடிக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து முள்ளங்கி வந்து கொஞ்சம் பறித்தோம். ஸோ பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட காட்டலாம் அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்து தேங்காய் வந்து அம்மா கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, நாட்டுக்கோழி தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக வந்துட்டு அம்மா வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு மசால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து வெள்ளைப்போடு. ஸோ இது நாளைக்கும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அம்மா வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி இது வந்து செய்கிறாங்க. ஸோ இட்லி பாத்திரத்தில் அரிசி கழுவுன தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து அரிசி கழுவுன தண்ணியில் செஞ்சால் வந்து வயிற்று புண்ணு ஆறும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அம்மா. ஸோ இதில் நம்ம அதுதான் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதில் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1 கிலோ போல் வாங்கினோம். பட் எல்லாத்தையும் உரித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 800 கிராம் அளவுக்கு தான் கிடச்சிது. இப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா ஒரு மசாலா, ஸோ அந்த மசாலா பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த மசாலா சேர்த்துட்டு ஸோ லைட்டாக வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அம்மா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போடலை. நான் வந்து ஏன் உப்பு போடலை அப்படின்னு கேட்டதுக்கு உப்பு போட்டோம் அப்படின்னா கறி வந்து வெறச்சிக்கும்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து வெந்துட்டுருக்கு. அந்த இதுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து அந்த கறி குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட். அந்த கறி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று திரும்பவும் ரெடி பண்ணணும். அது வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க அம்மா. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துருக்காங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து அதிகம் சேர்த்தோன்னா புளிப்பு வந்து அதிகமாகி டேஸ்ட் வந்து மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய், அப்புறம் வந்து சோம்பு, சோ பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்பு, அப்புறம் வந்து மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தேங்காவோட கலர் வந்து நல்லா மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரௌன் கலரில் வந்து தேங்காவோட கலர் வந்து மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வதக்கிட்டு இப்போ இது வந்து பார்த்து நல்லா ஆறி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து பச்சையாக வந்து அம்மா வந்து அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இது வந்து போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளியோடு நம்ம வந்து வதக்கலை. ஸோ தனியாக வந்து இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சையாக தான் அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அம்மா தனியாக அரைச்சி எடுத்துகிட்ருக்காங்க. அம்மா நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அம்மா நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் தான். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து நான் ரொம்ப லக்கின்னு தான் வந்து சொல்வேன். ஸோ அம்மா என் கூட இருக்கிறது அவ்வளோ இது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்து ஒரு மைல்டான சர்ஜரி ஒன்று பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அம்மா வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூட இருக்காங்க. ஸோ நான் எல்லாமே வந்து அம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே எது வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து சளைக்காமல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அம்மா எல்லாமே நமக்கு வந்து கடவுள் மாதிரி தானே.
ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் வந்து 2 கிராம்பு, அப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக வந்து கீறி விட்டு சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான், ஏன்னா வந்து இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் அம்மா வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 இனுக்கு போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பச்சையாக தட்டி வச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். பச்சை வாசனையோடு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் அம்மா வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நான் எதுக்காக மெயினாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அம்மா வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் ரீசன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தாங்க. தனி மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கணும், அந்த ஃப்ளேவர் மாறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு தக்காளியில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. தக்காளி வந்து சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதங்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. இது வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மல்லித்தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அந்த கறியை மட்டும் அம்மா எடுத்து இதில் போட்டு நல்லா வந்து கிளறிட்டுருக்காங்க. நம்ம வந்து தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மிக்சியில் சாரி குக்கரில் வந்து ஒரு 3-4 விசில் வரைக்கும் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீஸ் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம், அது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து அம்மா வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சேர்த்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பவுடருமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சில்லி சிக்கன் மசாலா, ஸோ இது மட்டும்தான் வந்து அம்மா சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து இப்போ அம்மா வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதில் லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கிளறி விட்டுடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லைட்டாக மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து குளக்குளன்னு வேணும் அப்படின்னா இல்லைனா தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதுலேருந்து பீஸாக எடுத்துகிட்டு ஸோ சிக்கன் மசாலா மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் மசாலா, அந்த ரசம் தான். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சுது. அம்மா வந்து தம்பியை கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ தம்பி வந்து இன்றைக்கி வந்து லீவில் தான் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து தம்பியை வந்து கூப்பிட்டுருக்காங்க தம்பி, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் தம்பியும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இல்லைன்னா நைட்டு 10:00, 11:00 அந்த மாதிரி தான் வருவாங்களா. ஸோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கும்போது சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தம்பி வீட்டில் இருக்கனால இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசம் தான். ஸோ பருப்பு வடை அண்ட் தென் வந்து பாயாசம். பருப்பு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அண்ட் தென் வந்து தட்டைப்பருப்பு. ஸோ இது மூணுமே வந்து அம்மா ஊற வச்சு எடுத்துருந்தாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்காங்க. அப்புறம் வந்து சோம்பு வந்து சேர்த்துட்ருக்காங்க. சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய். ஸோ இது வந்து நார்மலாக வடைக்கு வந்து என்ன சேர்க்கணுமோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ அது நான் காட்டலை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை வந்து வடை மாதிரி தட்டி போட்டுட்ருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி தம்பி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலே அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுடுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வந்து செய்ய மாட்டோம், அடிக்கடி வந்து செய்ய மாட்டோம், எண்ணெய் காரம் அதெல்லாம் வந்து செய்ய மாட்டோம். எனக்காவது தம்பி விருப்பப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மா சளைக்காமல் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி மதியமே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக தான் இருந்தது. ஸோ கோழியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலை தான். பட் தம்பி கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால உடனே வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து கண்டிப்பாக அம்மா பாசம்னு நான் நினைக்கிறேன். அம்மா வந்து ஆக்சுவலாக இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அம்மா கையாலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நீங்களே செஞ்சுருங்கம்மா, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அம்மாவே வந்து நான் செய்ய சொல்லிட்டேன். இப்போ வடை வந்து பார்த்திங்கன்னா பிரியாமல் உதிராமல் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த பக்கம் வடை போட்டுட்டு ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாயாசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வடை பாயாசம் சாப்பிடணும்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வடை பாயாசத்தோடு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, மருமகன் கேட்டுட்டாரே மருமகன் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு தம்பி வேறு கரெக்டாக வீட்டில் இருந்தாங்களா, சரி ஓகே இன்றைக்கி செஞ்சிடலாம், எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி செஞ்சிட்டாங்க. பாயாசம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்குங்கிறனால அவங்களால வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இதுவே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வடை பாயாசம் முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டோம். எப்போவுமே இந்த கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு போயிட்டு வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ரன்னிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் வந்து ரன்னிங் போயிட்டு தான் வருவாங்க. ஸோ கரெக்டாக ஒரு 1 ஹவர் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வாக்கிங் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து தூக்கம் வந்துடுது. கொஞ்சம் டயர்டாக இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வந்து தூக்கம் வருது. ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக பழகியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பபாய்.